வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்கள் பேசும் காவியம் எபிசோட் 217 Part 2. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரு, நீங்கள் இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டீங்க. உங்களை பாரு ஆதி முதுகில் கையை வச்சு தள்ளி வெளியே விட்டு டோர் லாக் பண்ணுறான். ஆதி மோசக்குட்டி, இதெல்லாம் அநியாயம். பாரு, எல்லாம் நியாயம்தான், நான் வர வரைக்கும் இங்கே தான் நிற்கணும். ஆதி சிரிச்சுட்டு வெளியே நிற்கிறாரு. அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறார், அன்னோன் நம்பர். ஆதி யோசிச்சு கொஞ்சம் தள்ளி போய் கால் அட்டன் பண்ணுறாரு. ஆதி, ஹலோ. யூபி, என்ன மிஸ்டர் ஆதித்யா, உனக்கு பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமா? சின்ன சாம்பிளுக்கே காவிய விசித்தமாக இருந்துட்டேன். இப்படி இருந்தால் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. ஆதி கொஞ்சம் தள்ளி சரண்யா பக்கத்தில் போகிறாரு. ஃபோனை கையை வச்சு மறைச்சிட்டு சூரியசிங்கன் கேட்குறாரு. சரண்யா இங்கே தான் இருந்தார் தம்பி, ஏதோ முக்கியமான கால் பேசணும்னு சொன்னார். ஆதி, ஓகே நான் பார்த்துக்குறேன். யூபி, ஆமாம், உன் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் ஃபேமிலியோட ஷாப்பிங் வந்திருக்கேன். ஆதி, ஃபங்க்ஷன் தான், அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி உன்னை பிடிப்பேன். அப்புறம் நான் பயந்து காவிய விசிதம் இல்லை. யூபி, ஆதித்யா. ஆதி, கூல், சீக்கிரமாக உன்னை நேரில் பார்க்குறேன். யூபி, இதுக்கான விளைவு பயங்கரமாக இருக்கும். ஆதி, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன், பாய். ஆதி கால் கட் பண்ணிட்டு திரும்ப பாரு முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறான். ஆதி, மைன்வேஸ் முசுக்குட்டி நம்ம பேசுனது கேட்டிருப்பாளா? வருண் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அகிலா செலக்ட் பண்ணுற இடத்துக்கு வர்றாரு. அகிலா, ஆர்த்தி, வனிதா ட்ரெஸ் எல்லாம் பில் போடுற இடத்துக்கு கொண்டு போக சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிஷா ஒரு பொம்மை பக்கத்தில் கையை கட்டிட்டு நிற்கிறான். அவளோட முகம் வாடி இருக்கிறத பார்த்து வருண் பக்கத்தில் போகிறான். வருண், நிஷா குட்டி இங்கே என்ன பண்ணுற? நிஷா, ம். வருண், நிஷா குட்டி என்னாச்சு, ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சா? நிஷா கோபமாக இருக்கா. வருண், நிஷா குட்டி ஏன் கோபமாக இருக்கீங்க? நிஷா கொஞ்சம் தள்ளி போகிறான், வருண் பக்கத்தில் போகிறாரு. வருண், நிஷா குட்டிக்கு ட்ரெஸ் பிடிக்கலையா? நிஷா வருணை பார்த்து அம்மன் தலையாடுறான். வருண், அப்போ நிஷா குட்டிக்கு வேறு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கு? நிஷா ஒரு ஒயிட் ஃப்ராகை பார்க்குறான். வருண், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிஷா, ஆமாம் வருண், ஆனால் அம்மா அந்த ட்ரெஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வருண், அவளை தானே, நான் உனக்கு அந்த ட்ரெஸ் எடுத்துறேன். நிஷா, நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸே அம்மா வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா கோவப்படுவாங்க. வருண், அதுவும் சரிதான், ஆனால் நிஷா குட்டிக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கேன், இப்போ என்ன பண்ணலாம்? ஆ, ஐடியா. வருண் நிஷா காதில் ஏதோ சொல்ல அவள் ஓகேன்னு சொல்லிட்டு வனிதா பக்கத்தில் போகிறான். அகிலா, ஆர்த்தி, வனிதாக்கிட்ட சொல்லிட்டு இனியா பாரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்களான்னு பார்க்க போகிறாங்க. நிஷா, அம்மா. வனிதா, என்னம்மா? நிஷா, ரெஸ்ட் ரூம் போகணும். வனிதா நிஷாவை கூட்டிகிட்டு போகிறா. நிஷா வருணுக்கு தம்ஸ்அப் காட்டிட்டு வனிதா கூட போகிறா. வருண் அந்த ஒயிட் ஃப்ராக் எடுத்து பில் பே பண்ண ட்ரெஸ் கொண்டு போகிற சேல்ஸ்மேனை கூப்பிட்டு வனிதா எடுத்த ஒரு ஃப்ராக்குக்கு பதிலாக ஒயிட் ஃப்ராக்கை மாற்றி வச்சுட்டு போகிறான். சீன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். ஷாம் ரவி ஜீப்லேருந்து இறங்குறாங்க. வாசிலேருந்து ஹாஸ்பிட்டல் மேனேஜர் ஷாமை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன தரையில் ஒரு லேடி உட்காந்து அழகிறாங்க. பக்கத்தில் நிற்கிற ஆள் லேடி ஷாமை பார்த்துட்டு ஓடி வராங்க. பர்சன், சார் எப்படியாவது என் குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஷாம், நீங்கள்? மேனேஜர், சார் இவங்க குழந்தையோட அப்பா அம்மா. ஷாம், இங்கே சிசிடிவி கேமரா இருக்கா? மேனேஜர், இருக்குது சார், ஆனால் நேற்று தான் ரிப்பேர் ஆச்சு, இப்போ தான் சரி பண்ண ஆளுங்க வந்தாங்க. ஷாம், என்ன சார், சிட்டிக்கு அவுட்ரில் இருக்க ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ண வேண்டாமா? மேனேஜர், சாரி சார். ஷாம், குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும், எப்போ காணாமல் போச்சு? பர்சன், 3 வயசு பையன் சார், உடம்பு சிலைன்னு காலையில் தான் அட்மிட் பண்ணோம். சார், நான் மாற்று துணி இருக்க வீட்டுக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டி பையனுக்கு பால் வாங்க கேன்டீனுக்கு போயிருக்கா. பால் வாங்கிட்டு வந்து பார்த்தா பையனை காணோம் சார். லேடி, தவமாக தவமிருந்து 6 வருஷம் கழித்து பிறந்த பையன் சார். அச்சு, எப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் பால் வாங்க போயிருக்க மாட்டேனே. என் பையன் எங்கே இருக்கானோ, எப்படி கஷ்டப்படுறானோ. அந்த லேடி கதறி அழறத பார்க்கும்போது சுற்றி நிற்கிறவங்க கண்ணிலையும் கண்ணீர் வருது. ஷாம், குழந்தைய கண்ணன் யார் ஃபஸ்ட்டு பார்த்தா? மேனேஜர், சார் நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட வார்டுக்கு போயிருக்காங்க. குழந்தை இல்லை, அம்மா தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சி பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் குழந்தையோட அம்மா வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் குழந்தை காணுன்ற விஷயம் தெரியும். ஷாம், அந்த நர்ஸை கூப்பிடுங்க. நர்ஸ் பயத்தோடு வராங்க. ஷாம், நீங்கள் குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட போனீங்களா? நர்ஸ், ஆமாம் சார். ஷாம், நீங்கள் அந்த வார்டுக்கு வரும்போது யாராவது சந்தேகப்படுற மாதிரி இந்த பக்கம் வந்தாங்களா? நர்ஸ், இல்லை சார். பர்சன், சார் எங்கள் பிள்ளையை கண்டுபிடிச்சி கொடுங்க சார்.
ஷாம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக உங்கள் பையனை கண்டுபிடிச்சிடலாம். ரவி, இவங்க குழந்தையோட ஃபோட்டோ, காணாமல் போக போது போட்டிருந்த ட்ரெஸ், எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரவி, ஓகே சார். ஷாம், ரவி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. மாயங்கள் தொடரும்.